பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் சார் அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் திருமலை. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிஞ்சிருக்குது, ஆளும் திமுக வெற்றி பெற்றிருக்குது, 124,000 வாக்குகள் பெற்றிருக்காங்க அவங்க. இந்த வாக்குகள் கடந்த தேர்தலை விட அதிகமாக இருக்குது, அதிமுக தேர்தலை புறக்கணித்திருக்கிறது. இந்த சூழலில் அதிமுகவின் வாக்குகள் தான் கணிசமாக திமுகவுக்கு சென்றிருக்கிறது அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல சொல்லப்பட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்குது. இது அதிமுகவுக்கு சமூக வலைதளங்கள்லயும் டிவி விவாதங்கள்லயும் சொல்லும் போது அதிமுக ஒரு தேய்ந்து போகிற ஒரு நிலையில இருக்குது, ஒரு கரைந்து போகிற கட்சியாக இருக்கிறது அப்படின்னு எல்லாம் விமர்சனங்கள் வருது. அந்த அளவுக்கு அதிமுக நிலை இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா சார்? அவ்வளவு பலவீனமா இல்லைங்க. அதாவது அதிமுக ஓட்டு திமுகவுக்கு போயிருக்கு, அந்த கருத்துல நானும் உடன்படுறேன். நான் என்னோட டிவி விவாதங்கள் புதிய தலைமுறைகள் கூட அப்படியான கருத்தை தான் தெரிவிச்சேன். பாமகவுக்கு கொஞ்சம் போயிருக்கும், திமுகவுக்கு நிறைய போயிருக்கும். என்ன காரணம்னா, தேர்தல் புறக்கணிப்புங்கிறதுக்காக ஓட்டு போடாமல் இருக்க மாட்டாங்க. ஒரு கட்சிக்கான அணுக்க தொண்டர்கள், அதாவது கட்சிக்குத்தான் எல்லாமே, ரெட்டையில் இருந்தால் தான் ஓட்டு போடுவேன், உதயசூரியன் இருந்தால் தான் ஓட்டு போடுவேன்னு சொல்கிறவங்க சட்டமன்ற தொகுதியில் போலிங் பூத் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு போலிங் பூத்தில் 20-30 பேர் ஆக்டிவாக இருப்பாங்க. பூத் கமிட்டியில் 200 பூத் இருந்தால் 30 பெருக்கிங்க, அது போக அவங்களோட குடும்ப உறுப்பினர்கள். இப்போ ஒரு 2,00,000 ஓட்டில் 10,000 ஓட்டு தான் வந்து ஆக்டிவ் மெம்பர்ஸ் ஒரு கட்சிக்கு, எந்த கட்சிக்கும். மிச்சவங்கெல்லாம் ஆதரவாளர்கள் தான், அனுதாபிகள், நியூட்ரல் பப்ளிக்கு, இவங்கெல்லாம் ஓட்டு போட்டுருவாங்கல்ல. அப்போ திமுக வாங்கின எல்லா எக்ஸ்ட்ரா ஓட்டும் அதிமுக ஓட்டுன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஆனால் அதிமுக ஓட்டில் பெரும்பகுதி போயிருக்கு, அதிமுக ஆதரவாளர்கள் மற்றும் நல்ல விரும்பிகள். ஆனால் பொது தேர்தல் வந்து அதிமுக நின்றுச்சுன்னா இவங்க திருப்பி அதிமுக தான் போடுவாங்க. அது போக ஒரு 1.5 வருஷம் கழிச்சு 2026 தேர்தல் வரும்போது அன்னைக்கு என்ன நிலைமை இருக்கோ அதுதான் பிரதிபலிக்கும். இடைத்தேர்தல் முடிவு பொது தேர்தலில் அப்படியே பிரதிபலிக்கிறதே இல்லை, எப்போதுமே இல்லை. எத்தனையோ இடைத்தேர்தல்கள் வந்து விஜயிச்ச கட்சி அடுத்த பொது தேர்தலில் தோத்து போகிறதையும் நம்ம பார்த்துருக்குறோம். அப்படி எடுத்துக்க முடியாது. அதிமுக புறக்கணிச்சது, இதே மாதிரியான புறக்கணிப்பு இதுக்கு முந்தையும் நடந்திருக்கு. 2009 5 தேர்தல்களை வந்து ஜெயலலிதா புறக்கணிச்சாங்க. யாருக்கு அதிகமாக ஓட்டு போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பவும் வந்து திமுகவுக்கும் டிஎம்டிஏக்கும் போச்சு. தேமுதிக அப்போ வந்து களத்தில் நின்றுச்சு, அவங்களுக்கான ஓட்டு சதவீதம் கூடுச்சு. இப்போ இந்த முறை வந்து பாமகவுக்கு ஓட்டு கொஞ்சம் கூடியிருக்கு, அவங்க 35,000-40,000 ஓட்டு தான் அவங்க ஓட்டு, அந்த ஓட்டை விட கூட வாங்கியிருக்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 15,000-20,000 ஓட்டு கூட வாங்கியிருக்காங்க. அதிமுக ஓட்டு அதில் கொஞ்சம் இருக்கும். போலிங்கே ரொம்ப கூட, 82%. ஆவரேஜ் போலிங் விக்கிரவாண்டிலாம் பார்த்தா ஒரு கடந்த பல வருடங்களாக அந்த தொகுதி வந்ததுலேருந்து பார்த்தா 75 தான் வருது. அப்போ 75-82 கிடையில 1-7% வித்தியாசம் இருக்குது. அது கண்டிப்பாக இப்படியான ஓட்டு இருக்கும். நியூ ஓட்டுற 15,000 ஓட்டுக்கு மேலே நியூ ஓட்டுற, அவங்க வந்து யாருக்காவது ஓட்டு போட்டிருப்பாங்க. இப்படி பல கணக்குகள் இருக்குது. அதிமுக தேஞ்சிருச்சுன்னு நான் எடுத்துக்க மாட்டேன். இந்த தேர்தல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வரும்போது ஆளும் கட்சிக்கு இருக்கக்கூடிய பெரிய விமர்சனங்கள் அப்படின்னு பார்த்தா கலாச்சார மரணம், இன்னொரு பக்கம் இந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை, இதெல்லாம் இருந்தப்ப கூட முதலமைச்சர் அந்த தொகுதிக்கு செல்லாமலேயே இவ்வளவு பெரிய வெற்றி அப்படின்னு திமுக பார்க்கிற அந்த பார்வை, விக்கிரவாண்டி மக்கள் இதெல்லாம் எடுத்துக்காம ஆளும் கட்சிக்கு ஒரு வாக்களித்தாதான் நம்ம தொகுதிக்கு ஏதாவது நன்மை கிடைக்கும் அப்படின்ற அந்த எண்ணத்துல தான் வாக்களித்திருப்பாங்களா? இடைத்தேர்தல்கள் அந்த மைண்ட் உண்டு. காரணம், ஏற்கனவே இருந்த எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ, அவரோட மரணமுமே ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்தியிருக்கும், அதுலயே வந்து ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் ஓட்டு கூடும். அப்புறம் எதிர்கட்சி எம்எல்ஏ வந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாங்க, இப்போ போய் எதுக்குன்னு 1.5 வருஷம் தானே இருக்கட்டும், இருக்குது ஆளுங்கட்சியே இருக்கட்டும் அப்படிங்கிற மைண்ட் செட்டெல்லாம் இருக்கும். அடிப்படையில் வந்து இந்த லோக்கல் இஷ்யூஸ் வந்து இன்னொரு தேர்தலில் பிரதிபலிக்கிறதே இல்லை. சிறுரங்க இடைத்தேர்தலில் நிற்கும் போது திருச்சியில் லோக்கல் இஷ்யூ இருந்து சிறுரங்கத்திலே பிரதிபலிக்கலை. இது நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் மாறணும், விஷச்சாராயம் மாறணும், விக்கிரவாண்டியில் பிரதிபலிக்காதுங்கிறது நான் முதலேருந்து அந்த கருத்தை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆம்ஸ்ட்ராங் மரணம், சென்னையில் நடந்த மரணம் அங்கே வந்து அந்த தலித் ஓட்டு வங்கியை பாதிக்காது. இன்னொன்று, உடனடியாக இவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க. என்னென்னா, விஷசாராயத்துக்கு அந்த சட்டத்தை மாற்றினாங்க, மதுவிலக்கு சட்டத்தை, கடும் தண்டனை நிறைவேற்றினாங்க. அப்புறம் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிவாரணம், அதே மாதிரி வந்து ஆம்ஸ்ட்ராங் மரணம் உடனடியான நடவடிக்கை, இப்படி அதை எல்லாத்தையுமே வந்து திருப்பி பேலன்ஸ் பண்ணியிருக்கு ரூலிங் பார்ட்டி. உடனுக்குடன் சட்டமன்ற கூட்டத்தோடு நடந்துக்கிட்டு இருந்ததுனால உடனுக்குடன் பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் அது அவங்களுக்கு வழியாக இருந்துச்சு. எனவே அது விக்கிரவாண்டியில் பிரதிபலிக்காதுன்னு தான் ஆரம்பத்திலிருந்தே என்னோட கருத்து. அதிமுகவில் 6 முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து இந்த கட்சி பிளவு அப்படின்ற அந்த தோற்றத்தை நம்ம மாற்றி ஆகணும், ஒரு ஒருங்கிணைப்பு
ஒருங்கிணைந்த அண்ணா திமுக அப்படின்ற மாதிரியான எண்ணத்தை கொண்டு வரணும் அப்படின்றதுதான் அவங்களுடைய பேச்சுவார்த்தையில சொல்லப்பட்ட விஷயமா வெளியில வந்த தகவல். ஆனா அதன் பின்னர் வந்து ஜெயக்குமார் பேட்டியில கூறும்போது ஓபிஎஸ் உள்ளிட்ட அந்த மூன்று பேரும் அதிமுகவின் ரத்தத்தை உறிந்து கூடிய அட்டைகள் அப்படின்னு அவரு பேசியிருந்தார். ஒரு பக்கம் ஒருங்கிணைப்பு வேணும்னு ஒரு ஆறு முன்னாள் அமைச்சர்கள் சொல்றாங்க, இந்த பக்கம் ஜெயக்குமார் வந்து இப்படி ஒரு விமர்சனம் வந்தது. அப்ப இதுல அந்த ஒருங்கிணைப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வர்றதா, இல்ல இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சிக்குள்ளேயே ஒரு நெருக்கடி புதுசா ஏற்பட்டிருக்குது அப்படின்ற மாதிரி எண்ணத்துக்கு வர்றதா? அதிமுகவிலிருந்து நீங்கியவர்கள், நீக்கப்பட்டவர்கள், அதுல இருக்கிற டாப் லீடர்ஸ் இவங்க தான் நமக்கு முகம் தெரியும். சசிகலா அவர்கள், அவங்க அதிமுக ரத்தத்தை உறிஞ்சி அட்டைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதிமுகவின் எவ்வளவு கஷ்ட நஷ்டங்களை பங்கெடுத்துவாங்க, கண்கூட பார்த்த விஷயங்கள் தானே. 1988 காலகட்டத்தில் அதிமுக ஜாஜேன்னு பிரிஞ்சப்ப ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு புதிய அலுவலகம் தேவைப்படுது. நடராஜன் இருந்த தெருவுக்கு பின்தெரு, அங்கே வந்து ஒரு புது ஆஃபீஸ் உடனே அவசர அவசரமாக பார்த்து, அவர் வந்து ஒரு சினிமா பிரபலம், அவர் கட்சிக்கு ஆஃபீஸ் கொடுக்க மாட்டேன்ட்டார். இவங்களே தான் நேராக வந்தாங்க, வந்து பேசினா. அப்போ நாங்கள் எல்லாருமே நடராஜனை வீட்டில் இருந்தது தான், பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி எங்கேயோ பணம் 40,000 ரூபீஸு என்னமோ அட்வான்ஸுங்க அதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு, மறுநாள் காலையில 10 மணிக்கு என்னமோ ஜெயலலிதா அம்மா வந்து கட்சி அலுவலகத்தை திறந்து வைக்கிறதா ஏற்பாடு. உடனே அப்படியே கிளம்பி இங்கே ராயப்பட்ட அந்த இரும்பு கடை பக்கம் போய் ஒரு இரும்பு கம்பி வாங்கிட்டு வந்து அதுக்கு உட்காந்து பெயிண்ட் அடிச்சு அப்புறம் கட்சி கொடியை கட்டி ராத்திரி 12 மணிக்கோ 1 மணிக்கோ போனாங்க. இதெல்லாம் எனக்கு நாங்கள் பார்த்த விஷயங்கள். அப்போ அதிமுகவின் பல்வேறு பிரச்சனைகளில், பல்வேறு பஞ்சாயத்துகளில் சசிகலா பங்கு இருக்கு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அவங்க எப்படி ரத்தத்தை உறிஞ்சி குடித்த அட்டையாளாக இருக்க முடியும்? அது ஜெயக்குமார் எப்போதுமே அவர் கடினமாக பேசுறாரு. ஓபிஎஸ் வந்து ரத்தத்தை உறிஞ்சின அட்டைன்னு எப்படி சொல்ல முடியும்? அவரே 11 MLAயோடு தனியாக இருந்தார். அதுக்கு பிறகு அவரே சொன்னார், பிரதமர் சொல்லி நான் இணைஞ்சிருந்தேன். எதுவாக இருந்தாலும் இணைஞ்சார். அதுக்கு பிறகு தேர்தல்களை சந்தித்திருக்கு கட்சி. அட்டைங்கிற உதாரணம்லாம் பொருந்தாதுங்க. ஆனால் என்ன உண்மையான சிக்கல்னா, சசிகலா, ஓ பன்னீர்செல்வம், அந்த ரெண்டு பேர் தான் இப்போது நீங்கள் கட்சிக்குள்ளே திருப்பி கொண்டு வர முடியும். டிடிவி அவர் நான் வரப்போகிறது இல்லைன்னு சொல்லிட்டாரு. அவர் என்டிஏ கூட்டங்களை நேரத்தையும் கூட காமராஜர் நினைவை போற்றுகிற அவரோட பிறந்தநாள் கொண்டாடத்தில் கலந்துக்கிட்டு அவர் பல்வேறு கருத்துக்களை சொல்கிறாரு. அவர் இப்போ வந்து தேசிய அளவுக்கு போன மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேங்க. ஏன்னா தேசிய அளவில் எல்லா கூட்டங்களையும் அவர் கலந்துக்கிறாரு, பிரதமர் கூட்டுற என்டிஏ கூட்டத்தில் கலந்துக்கிறாரு. அவர் எப்படி இனி அதிமுகவுக்கு வருவார்? ஏதாவது என்டிஏவோட ஒரு அதிமுக கூட்டணி போட்டால் அந்த என்டிஏல வந்து டிடிவி ஒரு அங்கமாக இருப்பாரே தவிர, அதிமுகவுக்குள்ளே மீண்டும் அவர் வருவதற்கான வாய்ப்பே இல்லை. அப்போ அவர் தனிக்கட்சி, அதை தாண்டி தான் நம்ம பேசணும். அதை தாண்டி பேசுனா திருமதி சசிகலா அவர்களும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் தான். ரெண்டு பேரும் கட்சிக்குள்ளே வந்தாங்கன்னா அவங்களுக்கான பொசிஷன் என்னங்கிறது தான் உண்மையான கேள்விக்குறி. ஏன்னா அவைத்தலைவர் பதவி எடுக்க முடியாது. ஒரு அவரும் எம்ஜிஆர் காலத்து சீனியர், தமிழ் மோகன் ஹுசேன் இஸ்லாமிய பிரதிநிதி, அது ராங் பொலிட்டிக்கல் ரீடிங்காக போயிடும். பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான். பிற டெப்டி ஜெனரல் செக்ரட்டரி, அதை எப்படி வந்து நீங்கள் கேபிஎம்கிட்டேருந்து தூக்க முடியும்? எந்த பதவியிலையுமே எல்லாருமே சீனியர் லீடர்ஸு. அப்போ என்ன போஸ்ட் கொடுக்க, அவங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுக்க, என்ன பணி அவங்க கட்சியில் ஆற்றுவாங்க? இந்த இடத்துல காம்ப்ரமைஸ் வந்தால் தான் அவங்க உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பே இருக்குன்னு நான் முதலிருந்தே அப்படி தாங்க நினைக்கிறேன். ஏன்னா சசிகலா அவர்களையும் வந்து ரொம்ப லோயர் லெவலில் நீங்கள் கொண்டு வர முடியாதுல்ல. அவங்களுக்கு ஒரு உயரிய பதவினா என்ன கொடுப்பீங்க? அரசியல் ஆலோசகர் அப்படி கொடுப்பீங்களா? இதெல்லாம் பேசணும். அவங்க அதிமுக ஒற்றுமையாக இருப்பதாக ஒரு தோற்றம் அது வேணும். அப்போ தான் வந்து ஓட்டர் கான்ஃபிடன்ஸ் வரும். திமுகவுக்கு எதிராக ஓட்டு போடணும்னு நினைக்கும் போது இன்னைக்கு திமுக கூட்டணி வலிமையாக இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். மினிமம் 40% ஓட்டு இதே கூட்டணி இப்படியே தொடரும் போது, எவ்வளோதான் ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்தாலும், எவ்வளோதான் வந்து பிரச்சனைகள் வந்தாலும், 40% ஓட்டு கையில் வச்சுக்கிட்டு தான் அந்த கூட்டணி தேர்தலை சந்திக்குது. 40%னா அதுக்கு எதிராக நிற்கிற அணி என்டிஏ அண்ணாமலை அவர்கள் திமுக அரசை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. கரெக்ட் தான். அப்போ ஆன்டி திமுக ஓட்டை தானே ஒரு பகுதி எடுக்கிறாரு அவர். அப்போ திமுகவுக்கு எதிரான மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு சாய்ஸ் வந்து அண்ணாமலை வந்துடுறாரு, அதிமுக வந்துடுது. இன்றைய தேதிக்கு சீமானும் இருக்கிறாரு, நாளைக்கு விஜய் வந்தால் விஜயும் இருப்பார். திமுகவுக்கு எதிரான ஓட்டு வங்கி அது பிளவுபடும் போது திமுகவுக்கான வெற்றி வாய்ப்பு கூடிரும். இந்த இடத்த வந்து அதிமுக மேக் கூட் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட இன்றைய 20% ஓட்டை குறைந்தபட்சம் 40% உயர்த்தணும், டபுள். ஏன்னா அவங்க 40 வச்சுருக்காங்க. 40க்கு 40 தான் நீங்கள் ஈக்குவல் புட்டிங்கில் இருக்க முடியும். 41-42% வேணுங்க. பெரிய கூட்டணி அமைக்கணும். 2001 ஜெயலலிதா கூட்டணி மாதிரி 144 சீட்டில் தான் ஜெயலலிதா நின்னாங்க. கிட்டத்தட்ட 90 சீட்டை விட்டு கொடுத்துருந்தாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 134 தான் நிற்க முடியும். 100 சீட்டு விட்டு கொடுக்கணும். அப்போ 100 சீட்டுக்கு தகுந்த மாதிரி கட்சிகள் இருக்கணும் உள்ள. அந்த கட்சிகள் எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணுற ஓட் ஷேருங்கிறது ஒரு 20% வரணும். அதிமுக ஓட் ஷேர் இப்போ 20%ங்க. சட்டமன்ற தேர்தல் வரும்போது கொஞ்சம் கூடும். ஏன்னா உள்ளூர் தலைவர்களோட ஓட்டு அதில் வரும். 25 வரலாம், இல்லை 27 வரலாம்.
அப்புறம் மிச்சம் இருக்கிற ஓட்டுக்கு அவங்க வந்து கூட்டணி கட்சிகள் அந்த அவங்கள நம்பணுமே. பெரிய கட்சி எல்லாமே வந்து என்டிஏல இருக்கு, பாமக உதாரணமா எல்லா கட்சியும் என்டிஏல இருக்கும்போது என்டிஏவுக்கும் அதிமுகவுக்கு இடையில ஒரு புரிந்துணர்வு ஏற்படணும். அதுல இடைஞ்சல் யாருன்னா அண்ணாமலை. அதிமுகவுக்கு எதிரான கருத்துகள், அவரு நாங்க அடுத்த ஆட்சி கூட்டணி ஆட்சி அப்படியான வேற ஒரு பாதையில அது பயணிக்குது. சோ இயல்பான பிரச்சனை என்பது இது இருக்கும்போது அதிமுகவுக்குள்ள ஒரு செம்பிளன்ஸ் ஆஃப் யூனிட்டி வேணும் இல்லையா, ஒற்றுமை இருக்கிற மாதிரியான தோற்றம், அதுதான் வந்து ஒரு சில சதவீத ஓட்டை கூடுதலா கொடுக்க முடியும். அதைத்தான் வந்து பலரும் வந்து வலியுறுத்துகிறார்கள். மற்றபடி சசிகலாமா உள்ள வந்தா கட்சி பிளவுபட்டுரும், கோஷ்டி பூசல் அதிகரிச்சிடும், இல்ல ஓபிஎஸ் உள்ள வந்தா கோஷ்டி பூசல் அதிகரிச்சிடும். சொன்னா எந்த கட்சியில கோஷ்டி பூசல் இல்லை, இப்ப இருக்கிற அதிமுக கோஷ்டி பூசல் இருக்காதா, திமுக இருக்காதா என்ன, அது கட்சியில இருந்தா இருக்கத்தான் செய்யும். அந்த தலைவர்கள் அதெல்லாம் அனுசரிச்சு கொண்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ ரீஅட்மிஷனே கிடையாது என்பது எடப்பாடி பழனிசாமி ஸ்டாண்டா இருக்கு. ரீஅட்மிஷன் வேணும் என்பது இந்த நீங்க குறிப்பிட்ட இந்த ஆறு முக்கியஸ்தர்கள் அல்லது ஆறு கட்சி சீனியர்களோட ஸ்டாண்டா தெரியுது. உண்மையிலே கூட்டம் என்ன எப்படி நடந்தது, என்ன பேசப்பட்டது, இதெல்லாம் நமக்கு தெரியாது. பத்திரிகை செய்திகளை வச்சு நம்ம பார்க்கும்போது சீனியர்ஸ் வந்து எல்லாரையும் யூனைட் பண்ணா ஓட்டு சதவீதம் கூடும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார்னா எல்லாரையும் உள்ள கொண்டு வந்தா மீண்டும் வந்து உள்பூசல் தான் அதிகரிக்கும்னு அவர் நினைக்கிறாரு. இந்த ரெண்டுக்கு நடுவுல ஒரு தீர்வு அதிமுக தான் காண முடியும். அவசர நிலை பிரகடனம் ஜூன் 25 கொண்டு வரப்பட்ட அந்த நாளை வந்து அரசியலமைப்பு படுகொலை தினமாக கடைபிடிக்க போகிறோம் அப்படின்னு பிரதமர் மோடி தெரிவிச்சிருக்கிறார். அதுக்கு எதிர்வினையாக காங்கிரஸில் இருக்க நிர்வாகிகளும் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. 10 ஆண்டு காலம் மோடி ஆட்சியே அறிவிக்கப்படாத அவசர பிரகடன நிலை தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 10 ஆண்டு காலம் சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னாக்க பண மதிப்பிழப்பு அது ஒரு அவசர பிரகடன நிலை, நீட்டு அது ஒரு அவசர பிரகடன நிலை அப்படின்னு விமர்சனங்கள்லாம், விவசாயிகள் போராட்டம் இதையும் குறிப்பிட்டிருக்காங்க. இதை இப்படிதான் பார்க்கணுமா, இல்லை இது ஒரு காங்கிரஸுக்கு ஒரு எடுத்து அரசியல் செய்யக்கூடிய விஷயமா, இந்த அஸ்திரமா இதை பயன்படுத்தணும் அப்படின்னு பாஜக விரும்புதா? முனமணிங்கு போன அஸ்திரங்க 1977 நாங்க எடுத்தது மர்டர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். இன்னொன்று என்னன்னா, நீங்க இந்த வட மாநிலங்கள்ல இருந்தனால இந்தி வார்த்தை வந்து சம்விதான் ஹத்யா திவாஸ் அப்படின்றாங்க. அதியான படுகொலைங்க, பொதுவாக வந்து நம்ம கொலையெல்லாம் வந்து ஒரு தினமாக கொண்டாடுறதெல்லாம் கிடையாது, வீர வணக்க நாள்னு நம்ம இங்கே வச்சிருக்கிறோம். அப்படித்தான் சொல்லுவாங்களே தவிர படுகொலை தினம்னு சொல்றது நான் இதுவரையும் கேள்விப்பட்டதே இல்லை. மத்திய அரசாங்கத்துக்கு அப்படியான ஒரு கெசட் நோட்டிபிகேஷன் கொடுத்து ஒரு தினத்தை அறிவிப்பதற்கான உரிமை இருக்கு, ஆனால் அது நீதிமன்றத்துக்கு போகும் கண்டிப்பாக. அது பொருத்தமா இருக்கான்னு பார்த்தா பொருத்தமா இல்லை. என்ன காரணம்னா 75 நடந்த விஷயம், கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆக போகுது. அது பிறகு இந்திரா காந்தி அம்மாவே தமிழ்நாட்டுக்கே வந்து மெட்ராஸ்லேயே மணிப்பு கேட்டு ஒரு கூட்டத்தில் பேசிட்டாங்க, நான் வருத்தப்படுறேன், இது தவறு தான், எமர்ஜென்சி எக்ஸஸுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னா 79 பேசியாச்சு. அதுக்குறைய 80 கூட்டணியே மாறி 80 மீண்டும் இந்திரா காந்தி வெற்றி பெற்று வந்து இப்படி பல சம்பவங்கள் நடந்துருச்சு. இப்போ பழைய மேட்டரை பேசுறதுல அது காங்கிரஸுக்கு எதிராகலாம் இது முடியும்னு நான் நினைக்கல. பிஜேபி அவங்களோட பொலிட்டிக்கல் பாயிண்டாக இதை எடுக்கிறாங்க, ஆனால் ஆளுங்கட்சி அப்படி பாலிடிக்ஸ் பண்ணக்கூடாதுங்கிறது தான் என்னோட கருத்து. என்ன சிம்பிள் ரீசன் என்னன்னா, நாளைக்கு இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வரும், அந்த கட்சி நீங்கள் சொன்ன மாதிரி பண மதிப்பிழப்பு படுகொலை தினம் இப்படி கொண்டாட ஆரம்பிச்சா அந்த நாட்டில் முடிவே இருக்காது. அதுக்கெல்லாம் ஒரு அரசும் ஏதாவது ஒரு பிழையான முடிவுகள் எடுத்திருக்கோம், அது சரியா அது வரலாற்றில் இருக்கும், அந்த பிழையான முடிவுகள்லேருந்து பாடம் கற்றுருப்பாங்க. அப்போ ஜிஎஸ்டிக்கு ஒரு தினம் இப்படி கொண்டாடிக்கிட்டே போனால், எதிர்கட்சி ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் பழைய ஆளுங்கட்சிக்கு எதிரான தினங்களை எல்லாம் கொண்டாடிட்டு போனால் அர்த்தம் இல்லை, அது மிகப்பெரிய தவறு. அது ஏற்கனவே சபாநாயகர் உட்கார்ந்த உடனே அந்த அதை வாசித்ததே தவறுன்னு தான் நான் நினச்சேன். ஏன்னா அவர் அப்போ தான் தேர்ந்தெடுக்கப்பட்டு வர்றாரு, வந்த உடனே அவர் சொன்னாருன்னா முதலே இதை பிளான் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அது அவர் சபைக்கு பொதுவாக இருக்க வேண்டியவர், அவரே அந்த கருத்தை சொன்னார். அதுக்கு பிறகு அதுக்கு இறங்கல் சே, அவசர நிலையால் பாதிக்கப்பட்ட கட்சிகள் நிறைய இருக்கு, திமுக பாதிக்கப்பட்டிருக்கு, சமாஜ்வாதி பாதிக்கப்பட்டிருக்கு, எத்தனையோ கட்சிகள் சிறையில் இருந்திருக்காங்க, அதெல்லாம் யாரும் மறுக்கல, அதெல்லாம் வரலாறு தானே, வரலாற்றின் துன்பியல் நாடகம் தான் எல்லாமே. ஆனால் ஒவ்வொரு கட்சிக்கும் இப்படியான இருக்குல்ல. அப்புறம் வந்து யூபியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அப்புறம் புல்டோசர் தினம்னு ஒன்று கொண்டாடுவாங்களா, இதென்ன பைத்தியகாரத்தனம். அரசோட பிழைகளை சொல்லித்தான் ஆட்சி மாற்றமே ஏற்படுது. ஒரு அரசோட பிழைகளை சொல்கிறோம், ஆட்சி மாற்றம் ஏற்படுது, அதுக்கு பிறகு அதை வந்து தினமாக கொண்டாடினா அது எப்படி அந்த தினத்தை நீங்கள் அனுஷ்டிக்க போகிறீங்க? நாளைக்கு எல்லாரும் வந்து கான்ஸ்டியூஷனில் வந்து அந்த 75 இருந்த நிலைமையெல்லாம் வாசித்து உறுதிமொழி எடுத்துக்க போகிறாங்களா? நீங்கள் முரசொலி தலையங்கத்தில் கேட்டிருக்காங்க இந்த நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி பல சம்பவங்கள் எல்லாம் சுட்டி காட்டி இது எந்த வகையில் பொருத்தம் உடைத்ததுன்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. எனக்கு என்னமோ நான் பொருத்தம் இல்லாத ஒரு கான்ஸ்டியூஷன் படுகொலை தினங்கிறதே அது வார்த்தை பிரயோகமே பொருத்தம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன்.
இப்ப காவிரியில 8000 கனஅடி தான் தண்ணியை திறக்க போறோம்னு சித்தராமையா தெரிவிச்சிருக்கிறாரு. விவசாயிகள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. வழக்கமாவே அந்த ஆட்சி இங்க இருந்தாலும் சரி, அதற்கு கூட்டணி ஆட்சியாக கர்நாடகாவில் இருந்தாலும் சரி, அது கூட்டணியெல்லாம் பார்த்து அவங்க தண்ணி திறந்து விட போறது இல்லை. இருந்தாலும் ஒரு அரசியல் இங்க எடுக்கும் போது நிலைப்பாடுன்னு கொண்டு வரும்போது காங்கிரஸ் அங்க இருக்குது, திமுகவுக்கு இது ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனையை சலசலப்பு உண்டாக்குமா? அது காங்கிரஸ் கூட்டணி அரசுன்னு வரும்போது இந்த விமர்சனம் வரத்தான் செய்யும். திமுக ஏன் வந்து அடிச்சு கேட்க மாட்டேங்குதுங்கிற கேள்வியும் வரத்தான் செய்யும். ஆனா அடிப்படையிலேயே நம்ம பல தவறுகளை இழைச்சிட்டோம். நதிகளை தேசியமயமாக்குதல் தான் சுதந்திரம் அடைந்து நம்ம ரிபப்ளிக் ஆன பிறகு பேசப்பட்ட பெரிய விஷயங்க. என்னோட அக்ரிகல்ச்சர் காலேஜ் டேஸ்ல அதை பேசுவோம். 66, 65, 66 காலகட்டத்தில் என்ன காரணம்னா அந்த மாநிலங்களுக்கு இடையே இருக்கிற தாவாக்கள் தான் காரணம். இப்போ காவிரி நம்ம சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு அதுதான் அதோட திருப்பு முனை. சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்புக்கு பிறகு நம்ம அமைச்ச ஆணையம் பல்லு இல்லாத ஆணையம், அதுக்கு எந்த பவரும் கிடையாது. அதே நேரத்தில் நர்மதா ரிவர் வேலி இதே மாதிரி இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் தான். அந்த அத்தாரிட்டியோட பவர்ஸை படிச்சு பார்த்தீங்கன்னா டேம் எல்லாம் அவங்க கண்ட்ரோல், திறந்து விடுறதும் அவங்க பொறுப்பு, மாநில அரசுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. இப்போ கர்நாடக மாநில அரசுக்கான பிரச்சனை என்ன? தண்ணியை திறந்து விட்டால் அங்கே லோக்கல் பாலிடிக்ஸ் அவங்க சமாளிக்க முடியாது. தண்ணியை திறந்து விடலைன்னா இங்கே தமிழ்நாடு திமுக அண்டு காங்கிரஸ் இந்த பாலிடிக்ஸ் பெருசாக வரும். ஆனால் இதுவே வந்து ஐடியல் சிச்சுவேஷன் எதுன்னா சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பில் ஏ ஸ்கீம்னு சொல்லியிருந்தாங்க, ஸ்கீம்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே விட்டாங்க, என்ன ஸ்கீம்னு சொல்லலை. அதுக்கு பிறகு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, நம்மகிட்ட ஏற்கனவே ஒரு அருமையான முன் உதாரணம் ஒர்க்கிங் மாடல் இருக்கு, அது நர்மதா ப்ராஜெக்ட். அதே ப்ராஜெக்டோட ஆணையம் என்ன பவர்ஸோட இருந்ததோ அதை வந்து நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கணுங்க. கொண்டு வந்திருந்தா இந்த பிரச்சனையே வராது. மேட்டூர் டேம் உட்பட எல்லா டேமும் அவங்க கண்ட்ரோல், திறந்து விடுறது, ஒழுங்குபடுத்துறது, பஞ்சகால பகிர்வு, மழை பெய்ய போது பயங்கரமா அப்படின்னா உள்ளா திறந்து விட்டுருவாங்க. ஒரே நாளில் 100,000 கன்னடி வரும், 8000 கன்னடினா 100,000 கன்னடி வரும். நம்ம வந்து டேம்ல சேர்க்க கூட முடியாம அதை கடல்ல திறந்து விடுவோம். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு வேஸ்ட் பாருங்க. இது விவசாயிக்கு கடைசியில் நன்மையே கிடைக்கல, தமிழ்நாட்டு விவசாயிக்கு நன்மை கிடைக்கல, கர்நாடக விவசாயிக்கு நன்மை கிடைக்கல, அவங்களாலையும் புதிய நீர்ப்பாசன திட்டம் செயல்படுத்த முடியாது, நம்மளாலையும் செயல்படுத்த முடியாது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? சுப்ரீம் கோர்ட் வழிகாட்டி ஸ்கீம்னு புத்தாம் புதுவாக சொல்லிருச்சுல, அதை பயன்படுத்திக்கிட்டு வந்து ஏன் வந்து நிரந்தர தீர்வு குறிப்பாக டிஸ்ட்ரஸ் ஷேரிங் பஞ்சகால பகிர்வு அதுக்கு ஏன் ஏற்பாடு பண்ணலை? இந்த கேள்வியை தான் நம்ம அரசியல்வாதிகள் மனசுக்குள்ளே அசை போடணும்னு நான் நினைக்கிறேன். என்னோட சஜஷன், ஒரு அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்டாக ரொம்ப வருஷமாக இந்த காவிரி பிரச்சனையை பார்க்குறேன், 91 காவிரி பிரச்சனை கூட்டத்தில் ஜெயலலிதா கூட்டத்தில் நான் கலந்துக்கிட்டேங்க, ரங்கநாதன் சாரு நான் எல்லாம் கலந்துக்கிட்டோம். அவங்க வந்து எல்லா கருத்துலையும் கேட்டாங்க முதலமைச்சர். அப்போவே இதை தான் சொன்னோம், 205 TMC, அப்போ 205 TMC பஞ்சகால பகிர்வுக்கான ஏற்பாடு இல்லாத எந்த ஆணையமும் பெஸ்ட். ஏன்னா நல்லா மழை பெஞ்சா யாரும் கேட்க போறதே இல்லை. மழை பெய்யாத காலத்துல எப்படி வந்து நீங்க ஷேர் பண்ண போறீங்க? அதுதானே கேள்வி. அதுக்கு எத்தனை ஒழுங்காற்று குழு வந்து என்ன ஒரு ஆர்டர் போட்டாலும் அப்பர் ரைபேரியன் ஸ்டேட் அதை வந்து அலோவ் பண்ண போறது இல்லை. காரணம் அவங்களோட லோக்கல் பாலிடிக்ஸ். லோயர் ரைபேரியன் ஸ்டேட் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். இப்படியான ஒரு அவல நிலை இருக்கு. நன்றி சார், மற்றொரு நேர்காணல சந்திப்போம்.